ஃபேமிலி ஃபைனலி இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா வேற லெவலான ரெண்டு அப்டேட் விட்டுருக்காங்க. இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம இன்ஸ்டாகிராமில் வேற லெவலாக ரீச் ஆகலாங்க. ஆனால் அதை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தணும். அந்த ஃபீச்சர்ஸை வச்சு எப்படி நம்ம வியூஸ் வாங்குறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸை வச்சு நீங்கள் நல்லாவே உங்கள் வியூஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் இருக்கிற ரெண்டாவது ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வியூஸ் அண்ட் லைக்ஸை 3 மடங்காக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த செகண்ட் ஃபீச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபீச்சரை பார்த்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு நல்லதாக வியூஸ் போகிற ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை நல்லா பாருங்கள், அது உங்களை எங்கேஜ் பண்ணுதா அப்படின்னு. எங்கேஜ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் 2-3 தடவை பார்க்குறீங்கன்னா அது நல்ல வீடியோ தான், அது உங்களை எங்கேஜ் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். அது நல்ல வீடியோ இருக்கிறதால தான் நீங்கள் அதை அகெயின் அண்ட் அகெயின் பார்க்குறீங்க. வியூவரும் அகெயின் அண்ட் அகெயின் அந்த வீடியோவை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி நல்ல வீடியோவாக இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு நீங்கள் வியூஸ் எடுத்துன்னு வர போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி எங்கேஜான வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போது அந்த டூலை நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறதன் மூலமா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் லைக் அண்ட் வியூஸ் கிடைக்க போகுது. அது என்ன டூல்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் போனீங்கன்னா 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே 3வது ஆப்ஷனாக சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கும். அப்படி வரலன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணியும் வரலன்னா சில பேருக்கு இது ரோல் அவுட் ஆகாமல் இருக்கலாம், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். சீக்வன்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ரீமேக்ஸ் மாதிரி தான். ரீமேக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோவை லெஃப்ட்லேயோ அல்லது ரைட்லேயோ கொடுத்துட்டு நீங்கள் அதில் வீடியோ ரிவ்யூ பண்ணுற மாதிரியோ இல்லைனா அதில் ரியாக்ட் பண்ணுற மாதிரியோ பண்ணியிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் எங்கேஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தாங்க இதுவும். ஆனால் சீக்வன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ப்ளே ஆகும் உங்களுக்கு, அப்புறமா நீங்கள் அதில் சின்னதாக உங்கள் கிளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். அது 3 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்கணுங்க. நீங்கள் கிளிப்பாக ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃபேஸ் கேம் மாதிரி பண்ணி ஒரு வீடியோவாக ஷூட் கூட பண்ணிக்கலாம். எங்கேஜ்மெண்ட் எப்படிடா ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே ஒரு நல்ல பெஸ்ட் வீடியோவை தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி எங்கேஜபிளான வீடியோவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வியூவர்ஸை அந்த வீடியோ தான் பார்ப்பாங்க, அப்புறமா தான் உங்கள் கிளிப்பை பார்ப்பாங்க. அந்த எங்கேஜான வீடியோவை பார்த்துட்டு தான் நான் பார்க்குறாங்க, அதனால் அந்த வீடியோவை அவங்க ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. உங்கள் கிளிப்பை பார்க்கலனாலும் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னா எங்கேஜ் அதிகமாக இருக்கும் வீடியோவில். அப்படி எங்கேஜ் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். இதுதாங்க சீக்வன்ஸு. சீக்வன்ஸில் நீங்கள் நல்ல வீடியோவாக சூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வியூஸ் வரும். சீக்வன்ஸை எப்படி யூஸ் பண்ணோன்னா, 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சீக்வன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவுக்கு அப்புறமா என்ன ஃபுட்டேஜ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஷூட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கிளிப்பை ஆட் பண்ணலாம். இப்படி பண்ணுறதன் மூலமா உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் அதிகமாகும், உங்களுக்கு வியூஸ் லைக் அதிகமாகும். ரீமேக்ஸ்லையும் இன்னொரு அப்டேட் இருக்குது, அதை சொல்லிடுறேன். செகண்ட் அப்டேட் அப்புறமா பார்க்கலாம் நம்ம. இப்போ ரீமேக்ஸில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா இந்த சின்ன அப்டேட் தான். ஆனால் இதுலேயும் உங்களுக்கு வியூஸ் அதிகமாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல எங்கேஜிங் வீடியோவாக ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரீமேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன் அப்படி இல்லைனா உங்களோட ரியாக்ஷன் நீங்கள் டெக்ஸ்ட்டு அண்ட் ஸ்டிக்கர்ஸ் மூலமாக நீங்கள் இதில் ஆட் பண்ணுறதன் மூலமாக இந்த வீடியோவை நீங்கள் ரீமேக்ஸ் பண்ணலாம். கிளிப்பப் கூட ஆட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. இப்படி பண்ணுறதன் மூலமா உங்களுக்கும் எங்கேஜ்மெண்ட் கிடைச்சிரும். ப்ளஸ் கிரியேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா கீழே ரீமேக்ஸ் பை அப்படின்னு கொடுத்து கிரியேட்டருக்கும் கிரெடிட் கொடுத்துருவாங்க. இந்த ஃபீச்சரை வச்சு கூட நீங்கள் வியூஸ் வாங்கலாம். இப்போ செகண்ட் ஃபீச்சர் பார்க்கலாம். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லலாம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தினீங்கன்னா 3 மடங்கு உங்களுக்கு வியூஸ் அண்ட் லைக் கிடைக்கும். அந்த அப்டேட்டை நீங்கள் பயன்படுத்தணும், வியூஸ் அதிகமாக பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நார்மலாக நீங்கள் என்ன வீடியோ போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் நீங்கள் டேக் பீப்புள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு இன்வைட் கொலாபரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கொலாபரேஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்க என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இருக்குங்க, நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் பேஜை நான் இதில் சூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பரான்ஸ் டெக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு ஐடியும் நான் இதில் கொலாப்க்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியும் கொலாப் பண்ணுறேன். ஆமாங்க, இப்போ நீங்கள் 3 பேர் கூட கொலாப் பண்ணலாம். வியூஸும் நீங்கள் 3 மடங்கு எடுக்கலாம், லைக்கும் 3 மடங்கு எடுக்கலாம். ஆனால் இதை சரியான விதத்தில் யூஸ் பண்ணோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் என்ன கேட்டகரிக்கு வீடியோ போடுறீங்களோ அந்த கேட்டகரியில் இருக்கிற பேஜ் கூட நீங்கள் கொலாப் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதன் மூலிமா நீங்கள் மோர் வியூஸ் வாங்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஹேஷ்டாக் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மேலே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அதனால செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். 1 லைஃப் லவ் யூ ஆல்.